பெத்துலா மியூசிக் மியூசிக் டே இசை திருநாள் பிரான்ஸ் நாடு உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் ஜூன் 21ஆம் தேதி இசைக்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் ஜூன் 21 பெத்துலா மியூசிக் மியூசிக் டே இசை திருநாள் 1981ஆம் ஆண்டு பிரான்சுவா மித்ரோன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக விளங்கிய காலத்தில் அவரது அமைச்சரவையில் அங்கம் பெற்ற கலாசார அமைச்சராக விளங்கிய ஜாக் லாங் அவர்களாலும் இசை நடன இயக்குனர் மொரிஸ் ஃப்ளோரே அவர்களாலும் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஃபெத்துலா மியூசிக் மியூசிக் டே இசை திருநாள். இந்த நாள் பிரான்ஸ் நாட்டின் மூலை முடுக்கெங்கும் அந்தந்த இடங்களில் வாழுகின்ற இன மக்களின் பாரம்பரிய இசைகள் முழங்கும் நாளாக இந்த நாள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 1982ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதியில் இருந்து ஆரம்பத்திலே 120 நாடுகளில் 700 நகரங்களில் இந்த இசை திருநாள் ஃபெத்துலா மியூசிக் மியூசிக் டே கொண்டாடப்பட்டு வந்தது. தற்பொழுது 130 நாடுகளில் 1000க்கு மேற்பட்ட நகரங்களில் ஃபெத்துலா மியூசிக் கொண்டாடப்படுகின்றது. இம்முறை கொரோனா என்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையினால் இந்த ஃபெத்துலா மியூசிக் என்பது பரபரப்பாக வளமையான ஆண்டுகளில் நடைபெறுவது போல நடைபெறவில்லை. இருந்தாலும் கூட பிரான்ஸ் நாட்டில் சில கட்டுப்பாடுகளுடன் இந்த ஃபெத்துலா மியூசிக் கொண்டாடப்படலாம் என அனுமதி அளித்திருந்த போதிலும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு மேலாக ஃபெத்துலா மியூசிக் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஃபெத்துலா மியூசிக் என்பது முற்றுமுழுதாக இலவசமான இசை நிகழ்ச்சிகள் அரங்கங்களிலும் வீதிகளிலும் நடைபெறும். பிரான்சில் புகழ்பெற்ற பாடகர்கள் வீதிகளுக்கு வந்தும் பாடுவார்கள். அதனை மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று ரசிப்பது வழக்கம். இது பிரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் உலகில் பல நாடுகள் இந்த இசை திருநாளை ஃபெத்துலா மியூசிக்கை மியூசிக் டேயை பின்பற்றி வருகின்றார்கள். சீனா, இந்தியா உட்பட அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற நாடுகளிலும் இந்த இசை திருநாள் கொண்டாடப்படுவது வழக்கம். ஃபெத்துலா மியூசிக் நிகழ்ச்சிகளை இப்பொழுது அருண் சண்முகலிங்கம் அவர்கள் தளத்தில் இருந்து வழங்குகின்றார். இங்கு எல்லா இடங்களும் கூட்ட கூட்டமாகவும் ரெஸ்டாரண்ட் பார்களில் மக்கள் கூடுதலாகவும் இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இதை இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து இங்கு பிளஸ்ல பேசியன் சொல்லக்கூடிய இடத்திலும் பிளஸ் மிஷேல் மற்றும் சம்போல் ஆகிய இடங்களில் நான் இன்று சென்றிருந்தேன். அங்கு எல்லோரும் இங்கு வந்து எல்லா மியூசிக் அதாவது இங்கு இந்த இசை பெருநாளை இங்கு மக்கள் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகின்றது. குறிப்பாக இசையில் ஆர்வமுடையவர்கள் இசை பிரியர்கள் தான் அதிகமாக அங்கே வருகை புரிவார்கள். அவர்கள் அந்த இசைக்கலைஞர்கள் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது அவர்களும் சேர்ந்து பாடுவார்கள், சேர்ந்து ஆடுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் அவதானித்தீர்களா, கண்டீர்களா, பார்த்தீர்களா, எப்படி? ஆமாம், அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களது இப்பொழுது பிளஸ்ல செமிஷியலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதாவது நோத்ரதாம் சர்ச்சுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன். அங்கு எங்களுடைய ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள் அங்கு தங்களுடைய இசையை இங்கு முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பார்க்க ஆசையா இருக்கின்றது, அழகா இருக்கின்றது. இந்த 2-3 மாத இந்த உள்ளிருப்பு நடவடிக்கையின் பின்பு இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்றது. இவற்றை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆசையாகவும் இருக்கின்றது, சந்தோஷமாக. இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய விடயம் ஒன்றையும் நினைவுபடுத்தலாம். இந்த நாளில் அதாவது ஃபெத்துலா மியூசிக் நடைபெறுகின்ற ஜூன் 21ஆம் தேதி என்பது எங்களுடைய தமிழ் வர்த்தக மையமாக விளங்கக்கூடிய பாரிஸ் லாஷப்பல் பகுதியிலும் தமிழ் எங்கள் கலைஞர்கள் தங்களுடைய இசை குழுவோடு பாடகர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவது வளமையாக இருந்தது. ஆனால் கொரோனா அதனை தடுத்து நிற்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நீங்களும் அவற்றை பார்த்திருப்பீர்கள் அருண். ஆம், இந்த வருஷம் அந்த கொரோனாவால் வந்து இங்கும் நடத்தக்கூடாது என்று இருந்தது. ஆனால் இதை மீறி கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்களில் உணவகங்கள் மற்றும் மதுபானம் அருந்த இடங்களில் சில இடங்களில் அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போ எங்களுடைய லாச்சபல் பகுதியில் நடைபெற்றதாக நான் அதை பற்றி அறியவில்லை. நல்லது அருண், மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.
இந்த தளத்தினை பார்வையிட விரும்புபவர்கள் இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்தும் நீங்கள் இதனை பார்வையிட முடியும்.